ஹாய் ஹலோ வணக்கம் நேர்களே, நான் உங்கள் சகா கார்த்திகேயன். நாம பார்த்துட்டு இருக்கிறது உங்களுடைய சக்கரவீகம் சேனல். ஓகேவா? ஸோ நாம டெய்லி புது புது வீடியோக்களை ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ அது போல் நம்மளுக்கு இன்னைக்கு கொடுக்கக்கூடிய வீடியோவும் உங்களுக்கு லைஃப்ல ஏதோ விஷயத்தில் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுற விஷயமாக தான் இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையோட தான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ நாம இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா, நாம கடைசி வீடியோக்களில் வந்து பார்த்தோம் அப்படின்னா டைம் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற விஷயத்தை வந்து நம்ம பார்த்துருந்தோம். டைம் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா பேசிக் என்ன அப்படிங்கிறத ஒரு இன்ட்ரக்ஷனை பார்த்துருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுக்கு டைம் மேனேஜ்மெண்ட் என்னென்னு புரிஞ்சதுக்கப்புறம் டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுக்குள்ள ஒரு முக்கியமான ஒரு மூணு நாலு விஷயத்தை மட்டும் நம்ம தெளிவாக வந்து கொடுத்துருந்தோம். ஓகேவா? ஸோ அந்த விஷயத்தை வந்து நம்ம வந்து லைஃப்பில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணோம் அப்படின்னாலே கண்டிப்பாக வந்து ஒரு சக்ஸஸ் அப்படிங்கிறது ஈஸியாக வந்து நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய விஷயமாக வந்து மாறிடும். ஓகேவா? ஸோ எல்லாரும் கண்மூடித்தனமாக ஓடிட்டுருக்க இந்த காலகட்டத்தில் நாம் வந்து ஒரு விஷயத்தை வந்து பிளான் பண்ணி அந்த விஷயத்தை எப்படி செய்யணும் கற்றுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து அந்த விஷயத்தை செய்யும் பொழுது கண்டிப்பாக அந்த விஷயம் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு சக்ஸஸை வந்து கொடுத்தே ஆகும். ஓகேவா? ஸோ அதை பொறுத்த வரைக்கும் நாம் வந்து ஏற்கனவே கொடுத்துருந்த வீடியோக்கள் இல்லாமல் இந்த விஷயத்தில் இந்த வீடியோக்களில் என்ன நம்ம கொடுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு டைம் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஏற்கனவே தெரிஞ்சாப்பில் ஒரு ஒர்க்கை வந்து ஒர்க்கையும் லைஃப்பையும் வந்து ஒரு பேலன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஏற்கனவே நம்ம வந்து பல விஷயம் கேள்விப்பட்டிருக்கோம். டைம் மேனேஜ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் நாம் வந்து பிளான் பண்ணும்போது ஒரு விஷயத்தை வந்து நாலு விஷயமும் வந்து பிரிப்போம். ஓகேவா? ஸோ ஒரு விஷயம் ஒரு இந்த விஷயத்தை வந்து செய்யணும்னு முடிவு பண்ணிட்டோம், அந்த விஷயம் எதை சார்ந்த விஷயம். ஓகேவா? ஸோ நம்மளுக்கு வந்து லைஃப்பில் வந்து எல்லாருக்கும் முக்கியமான மற்றும் அவசரமான விஷயம் அப்படின்னு இருக்கும். ஓகேவா? இந்த விஷயத்தை வந்து நான் செஞ்சால் தான் என்னால் வந்து இன்றைக்கி வந்து நான் வந்து ஒரு கரெக்டான ஒரு ஃபுல்ஃபில் ஆக முடியும் அப்படின்னு ஒரு சில விஷயம் இருக்கும். ஸோ அந்த விஷயத்தை வந்து நம்ம வந்து செய்யாமல் தவிர்க்கிறது அப்படிங்கிறது முடியவே முடியாது. ஓகேவா? ஸோ அந்த விஷயத்தை நம்ம வந்து கண்டிப்பாக வந்து ப்ரியோரிட்டைஸ் பண்ணி கண்டிப்பாக செஞ்சாகணும். ஸோ அந்த விஷயம் வந்து அவசர அவசரமாக செய்கிறோம், அது நம்மளுக்கு தேவையான ஒரு முக்கியமான விஷயம் தானா அப்படின்னு வந்து நாம் வந்து ஒரு அனலைஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இன்றைக்கி நான் அந்த படத்தை பார்த்தே ஆகணும் அப்படின்னு ஒருத்தர் வந்து ரொம்ப தீவிரமாக போகிறார் அப்படின்னா அது வந்து முக்கியமாக அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து முக்கியம் கிடையாது. அதே நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா சந்தோஷம் அப்படிங்கிறது எந்த விஷயம் அப்படின்னு வந்து தெரியாமல் தான் இருக்கும். ஓகேவா? ஸோ சந்தோஷம் அப்படிங்கிறது இந்த குறிப்பிட்ட விஷயத்தில் மட்டும் கிடையாது, நம்மளுடைய லைஃப் நாளைக்கு வந்து ஒரு சக்ஸஸ் ஒரு பாராட்டு ஒரு விஷயம் நம்மளுக்கு கிடைக்கும் பொழுது அதில் கிடைக்கக்கூடிய சந்தோஷம் வந்து அதை கம்பேர் பண்ணுறப்ப இதெல்லாம் வந்து ஒரு விஷயமே கிடையாது. ஓகேவா? நம்ம வந்து பேரின்பம் சிற்றின்பம் அப்படின்னு ஸ்பிரிச்சுவலாக சொல்கிற மாதிரி இதெல்லாம் வந்து ஒரு சின்ன சின்ன இன்பங்கள், இந்த இன்பங்கள் வந்து அந்த நொடிப்பொழுதுலேயே வந்து காணாமல் போயிடும். ஓகேவா? ஸோ பட் வந்து நான் சொல்லும் போது அந்த பேரின்பம் ஒரு பாராட்டு ஒரு ஊக்கம் ஒரு ஸ்டேஜில் ஒரு நல்ல நிலைமைக்கு போகிறது அப்படி எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் லைஃப்பில் வந்து ஒரு பேரின்பத்தை வந்து கண்டிப்பாக கொடுக்கும். ஓகேவா? ஸோ அந்த விஷயங்கள்லாம் நீங்கள் அடையணும் அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரியான சில சின்ன சிற்றின்பு விஷயங்களே வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து ஆகணும். ஓகேவா? ஸோ இந்த விஷயத்தெல்லாம் தியாகம் பண்ணாமல் நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை வந்து சக்ஸஸ் அப்படிங்கிறது ஈஸியாக வந்து அடைய முடியாது. ஓகேவா? ஸோ நாம் வந்து ஒவ்வொரு நொடிப்பொழுதும் வந்து ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு இருக்கும்போது இந்த விஷயம் வந்து ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம் தான் நம்ம வந்து பண்ணிகிட்ருக்கோமா, இந்த விஷயம் அவசியம் தானா, இந்த விஷயத்தை செய்கிறதுனால நம்மளுக்கு ஏதாவது வந்து ஒரு பயன் இருக்கா அப்படிங்கிற விஷயத்தை வந்து நம்ம வந்து ஒவ்வொரு மனிதலையும் யோசிக்கணும். ஓகேவா? ஸோ இன்றைக்கி பல பேர் பார்த்தோம் அப்படின்னா தூக்கம் அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம், ஆனால் தூக்கம் மட்டும்தான் ஒரு மனுஷனுக்கு வந்து ஓய்வு கொடுக்கும் அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. ஒரு கஷ்டப்பட்டு கடின வேலை பார்க்குற ஒருத்தர் வந்து அவருடைய ரிலாக்ஸேஷன் வந்து ஒரு ஜஸ்ட் வந்து ஒரு பாட்டு கேட்குறது மூலியமாக மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல விஷயங்களை ஒரு காதால் கேட்கலாம். இன்றைக்கி எத்தனை விதமான ஒரு ஆடியோ புக்ஸ்லாம் நிறையா வந்துருச்சு. ஸோ புத்தகத்தை படிக்க முடியாதவங்க ஒரு ஆடியோ புக்கை வந்து கேட்குறது மூலியமாக ஒரு புத்தகத்தில் இருக்கக்கூடிய மொத்த கண்டென்ட்டையும் அவங்களால வந்து ஈஸியாக வந்து தெரிஞ்சிக்க முடியும். ஸோ இது ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய விஷயம். ஓகேவா? ஸோ ஒரு படத்தை பார்க்குறதுக்கு நம்ம வந்து டைமை ஸ்பெண்ட் பண்ணுறதை விட ஒரு டாக்குமெண்ட்ரி ஒரு விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த பற்றின ஒரு டாக்குமெண்ட்ரி வந்து இருக்கும், அதை நம்ம பார்க்கும்பொழுது அந்த விஷயத்தை வந்து ஈஸியாக வந்து நம்ம வந்து கற்றுக்க முடியும். ஓகேவா? ஸோ லைஃப்பில் வந்து ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம வந்து இது போல் இம்பார்ட்டண்ட்டான முக்கியமான விஷயத்தை வந்து பார்த்தோம் அப்படின்னா செய்கிறதுக்கு நம்ம வந்து டயத்தை ஒதுக்கணும் அப்படின்னா கரெக்டான வேலைக்கு வந்து நம்ம வந்து ப்ரையாரிட்டைஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்மளுடைய டைம் வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக தான் நம்ம வந்து பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக உணரலாம். ஓகேவா? ஸோ லைஃப்பில் ஏற்கனவே சொன்ன மாதிரி முக்கியமானது அவசரமானது அப்படிங்கிறது ரொம்பவே தேவை. ஓகேவா? முக்கியமானதாகவும் இருக்கணும் அவசரமானதாகவும் இருக்கணும், அந்த வேலையை வந்து நீங்கள் முதல் வேலையாக வந்து உங்களுடைய டு லிஸ்ட்டில் வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணணும். ஓகேவா? ஸோ அடுத்து வந்து முக்கியமானது பட் அவசரம் இல்லாதது அப்படின்னு ஒரு சில விஷயம் இருக்கும், அதை தான் நீங்கள் வந்து செகண்ட் விஷயமாக நீங்கள் வந்து பண்ணணும். ஓகேவா? அடுத்து மூணாவது பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, முக்கியம் இல்லாதது ஆனால் அவசரமும் இல்லாதது அப்படிங்கிறது கடைசி அது எதுக்குமே தேவையில்லாத விஷயம், அதை நம்ம ஃபில்டர் பண்ணிட்டோம் அப்படின்னாலே நீங்கள் மூணாவதாக பண்ணக்கூடிய அந்த விஷயத்தை வந்து நீங்கள் வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ எதுவுமே வந்து இப்போ ரொம்ப அவசியமே கிடையாது, இது முக்கியமும் கிடையாது அப்படின்னா அந்த விஷயத்தை தானாக வந்து இக்னோர் பண்ணிவிட்டு
அடுத்து என்ன விஷயம் இருக்கோ அந்த விஷயத்தை வந்து நீங்கள் வந்து செஞ்சிடலாம். ஓகேவா? ஸோ நான் ஏற்கனவே போன வீடியோவில் கொடுத்த மாதிரி ஒரு பிளான் அப்படிங்கிறத நீங்கள் கரெக்டாக பண்ணிவிட்டு அந்த பிளானை பண்ணுறதுக்கு என்ன சப் பிளான் வந்து நீங்கள் வந்து ரெடி பண்ணுறீங்களோ அந்த பிளானை வந்து அந்த குறிப்பிட்ட டயத்தில் பண்ணி நீங்கள் பழக்கப்படுத்திட்டீங்க அப்படின்னா நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து ஒரு பிளானை வந்து செக்ரிகேட் பண்ணுறதுக்கு ஒரு பிளானை வந்து கரெக்டான ஒரு பிளானை வந்து நீங்கள் வந்து பண்ணுறதுக்கு ரொம்பவே வந்து சப்போர்ட்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த விஷயத்தை வந்து நீ இதுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு வந்து ஒரு பிளான் போடுற மாதிரி ஒரு சார்ட் மாதிரி ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்கிற மாதிரி ஒரு விஷயத்த வந்து நீங்கள் வந்து கேட்டிருக்கலாம். நான் சொல்லக்கூடிய ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னா ஒவ்வொரு நேரமும் நீங்கள் வந்து ஒவ்வொரு மணித்துளியும் செலவழிக்கும் போது நம்ம கரெக்டாக தான் நம்ம வந்து நம்மளுக்கு தேவையான வேலையை தான் பண்ணிகிட்ருக்கோமா, நம்மளுக்கு முக்கியமான வேலையை தான் செஞ்சிட்ருக்கோமா, நம்மளுக்கு அவசரமான வேலையை தான் செஞ்சிட்ருக்கோமா அப்படின்னு பிரித்து யோசித்து அந்தந்த வேலையை நீங்கள் வந்து டயத்தை ஒதுக்கி நீங்கள் வந்து கரெக்டாக பண்ணிட்டீங்க அப்படின்னாலே இதை விட பெரிய டைம் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு விஷயம் கிடையாது. ஓகேவா? இது வந்து பெரிய எல்லோரும் படித்தவர்கள் பேசக்கூடிய அளவுக்கு ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. இந்த விஷயத்தை வந்து நம்ம கரெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னாலே கண்டிப்பாக நம்மளுக்கு லைஃப்பில் வந்து அடையணுங்கிற ஒரு சின்ன விஷயம் இல்லை, எவ்வளோ பெரிய விஷயத்தை வந்து நீங்கள் வந்து ஒரு பிளான் பண்ணாலும் ஈஸியாக வந்து அடைஞ்சிட முடியும். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு புத்தகம் படித்தல் அப்படிங்கிறதே வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி வந்து பல பேருக்கு வந்து ஒரு கஷ்டமான விஷயமாக இருந்துகிட்ருக்கு. ஸோ நான் அந்த விஷயமும் நான் இப்போ சொல்லியிருக்க விஷயம் போல தான் ஒரு புத்தகத்தை படிக்கிறது எவ்வளோ கஷ்டமோ அதை வந்து எந்த அளவுக்கு பிரித்து ஈஸியாக படிக்க முடியுமோ அது போல தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா நாம் வந்து பல விஷயத்தை வந்து பிளான் பண்ணணும், லைஃப்பில் வந்து பிளான் பண்ணணும் அப்படின்னாலும் அதை பண்ணுறதுக்குள்ளே ஒரு முக்கியமான ஒரு கரெக்டான ஒரு பிளானிங் அப்படின்னு பிரித்து அந்த வேலையை செய்யும் பொழுது அந்த வேலையை வந்து ஈஸியாக வந்து ஒரு சக்ஸஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்துரும். ஓகேவா? ஸோ இதை நீங்கள் வந்து எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இந்த விஷயம் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு சின்ன விஷயத்தை உங்களுக்கு யோசிக்க வச்சுருக்க முடிகிற விஷயத்தில் எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஸோ எல்லோரும் வந்து அந்த விஷயத்தை வந்து பயன்படுத்தி லைஃப்பில் ஒரு சின்ன சின்ன அச்சீவ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே லைஃப்பு உங்கள் மனம் வந்து ஒரு பெரிய அச்சீவ் பண்ணுறதுக்கு ஈஸியாக வந்து உங்களை வந்து உந்தி தள்ளிடும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. லைஃப்பில் வந்து எல்லாருக்கும் தேவை வந்து ஒரு சின்ன கைத்தட்டல் தான். அந்த சின்ன கைத்தட்டல் ஒரு கைத்தட்டல் வந்து ஒரு கோடி மக்கள் கூட கொடுக்குற அளவுக்கு வந்து கைத்தட்டலாக வரணும் அப்படின்னா நீங்கள் வந்து சின்ன சின்ன விஷயங்களை வந்து செஞ்சு பழகணும். சின்ன சின்ன விஷயத்தில் சக்ஸஸை வந்து நீங்கள் வந்து அடையணும். அப்படி அடையும் பொழுது ஈஸியாக உங்கள் அந்த மோட்டிவே வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களை வந்து ஒரு உயர்ந்த இடத்துக்கு வந்து கண்டிப்பாக கொண்டு சென்றும். ஓகேவா? ஸோ எனக்கு தேவையானதும் அந்த விஷயம்தான். எனக்கு வந்து உங்களுடைய கமெண்ட்ஸை வந்து நான் வந்து கண்டிப்பாக எதிர்பார்க்குறேன். உங்களுடைய கமெண்ட்ஸை வந்து எனக்கு வந்து கொடுங்க. நான் கொடுத்துட்ருக்க வீடியோக்கள் எல்லாமே பல ஜேனல்ஸில் தான் வந்து நான் வந்து கொடுத்துட்ருக்கேன். ஓகேவா? ஸோ ஒவ்வொரு சைக்காலஜி ரீதியாகவும் சரி ஸ்பிரிச்சுவலாகவும் சரி பட் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து லைஃப்பில் வந்து ஒவ்வொரு விஷயத்தை வந்து கண்டிப்பாக ஒவ்வொரு நேரத்தில் வந்து இந்த விஷயத்தை பயன்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு மாதிரி தான் மாதிரியான விஷயங்களை தான் வந்து நம்ம ஒவ்வொரு வீடியோக்களையும் கொடுத்துட்ருக்கோம். ஸோ இந்த வீடியோக்கள் எல்லாமே கண்டிப்பாக வந்து உங்களுக்கு லைஃப்பில் வந்து சப்போர்ட்டாக இருந்துகிட்ருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் கொடுத்துட்ருக்கேன். ஸோ இதை பற்றின ஒரு உங்களுடைய ஃபீட்பேக்கை வந்து எனக்கு வந்து சொன்னீங்க அப்படின்னா நான் அடுத்தடுத்த வீடியோக்கள் கண்டிப்பாக வந்து இதோட பெஸ்ட்டாக கொடுக்குறதுக்கு கொஞ்சம் என்னால் ட்ரை பண்ண முடியும் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். ஓகேவா? ஸோ நம்ம சேனலை வந்து இப்போ ஃபஸ்ட் டைம் வந்து பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ச்சியாக வரக்கூடிய எல்லா நல்ல வீடியோக்களும் உங்களுக்கு வந்து சேரணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ அடுத்ததொரு நல்லதொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் சகா கார்த்திகேயன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. Thank you.